வணக்கம். ஐதமிழ் செய்திகளுக்காக கிறிஸ்டினா விமல்தாஸ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகை இன்று முதல் 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை தனியார் வங்கி நகை கொள்ளையின் முக்கிய குற்றவாளி கைது. 6 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திரைப்பட சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் கைது. தலைமறைவாக இருந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று கைது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் உளவு கப்பல். இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இலங்கை அரசு அனுமதி. ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வெல்வேன். காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்று சென்னை திரும்பிய பவானி தேவி பேட்டி. விரிவான செய்திகள். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகை இன்று முதல் 18,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட்டினார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் மு க ஸ்டாலின், எண்ணற்ற தியாகிகளின் தன்னலமற்ற தியாகத்தால் பெற்ற விடுதலை இது என்றும், வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பாண்டிய சகோதரர்களின் வழி தோன்றல்களுக்கு சிறப்பு ஊதியம் 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகை இன்று முதல் 18,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், விடுதலை நாள் அருங்காட்சியகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றும் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு இணையாக மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கிடும் கோரிக்கையை ஏற்று, கடுமையான நிதிச்சுமைக்கு இடையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 31 விழுக்காட்டில் இருந்து 34 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை தனியார் வங்கி நகை கொள்ளையில் தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொள்ளை கும்பலிடம் இருந்து 18 கிலோ மதிப்பு கொண்ட நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை அருகம்பாக்கத்தில் உள்ள பெடரல் வங்கியில் தங்க நகை கடன் பிரிவில் லாக்கரில் இருந்த பணம் நகைகள் சனிக்கிழமை கொள்ளையடிக்கப்பட்டன. அதே வங்கியில் பணியாற்றும் முருகன் மற்றும் இருவர் துப்பாக்கி முனையில் மேலாளர் உள்ளிட்டோரை கட்டி போட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த தகவலின் பேரில் வடக்கு மண்டல காவல்துறை கூடுதல் ஆணையர் அன்பு தலைமையிலான காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முருகனின் தொடர்புடைய 15 நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையில் நகைகளை கொள்ளையடித்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் வங்கி கொள்ளையில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த முருகன் திருமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையர்களிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை காவல்துறையினர் காட்சிப்படுத்தினர். கொள்ளையடிக்கப்பட்ட 32 கிலோ தங்கத்தில் முதல்கட்டமாக 8,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள 18 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட முருகன் உட்பட மேலும் 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள சூர்யாவை தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்தியா முழுவதும் 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, மீன்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, தற்கோ உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் 40 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கால்நடை பராமரிப்பு, மகளிர் குழு கடன், விலையில்லா தேய்ப்பு பெட்டி, மீன் வளர்ப்பு என 67,922 ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை, வணிக வரித்துறை, கால்நடைத்துறை, வேளாண்துறை, போக்குவரத்துத்துறை, சமூக ஆர்வலர்கள் என 250 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செய்தார். 7 பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்டாஹர்க், மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார், மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார்.
ரிலையன்ஸ் அறக்கட்டளை மருத்துவமனைக்கு இன்று காலை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அப்போது தான் ஒரு தீவிரவாதி என கூறிய அந்த நபர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் மருத்துவமனை அதிகாரிகள் டிபிஎம்ஆர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் மொத்தம் 8 அழைப்புகள் வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் இருந்து எங்களுக்கு புகார் வந்ததாகவும் அதை சரிபார்த்து வருவதாகவும் மருத்துவமனையின் காட்சி எண்ணில் அழைப்பு வந்ததாக தெரிகிறது என்றும் மும்பை காவல்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் நண்பகல் தெரிவித்தார். மேலும் இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை பாட்டாவன் பகுதியில் கட்டைக்காலில் 5 கிலோமீட்டர் நடந்தும் சிலம்பம் சுற்றியும் மாணவர் சாதனை படைத்துள்ளார். இந்தியா முழுவதும் 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மதுரை குளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்ற மாணவன் பார்க்டவுன் பகுதியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது காலில் 4 அடி உயரத்தில் கட்டைக்கால் கட்டிக்கொண்டு தனது கையில் தேசிய கொடியை ஏந்தி பார்க்டவுன் பகுதியில் இருந்து ஐயர் பங்களா வரை 5 கிலோமீட்டர் நடந்தே சென்றுள்ளார். அதன் பின்னர் 30 மணி நேரம் கட்டைக்காலுடன் ஆடிக்கொண்டு சிலம்பம் சுற்றினார். இவரது சாதனை போனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய கலையரசன் மாணவர் குமரேசனுக்கு சான்றிதழ் கொடுத்தும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். சென்னை குரோம்பட்டி அருகே தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழாவை கொண்டாடிவிட்டு சைக்கிளில் வீடு திரும்பிய போது மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதில் 12வது வகுப்பு மாணவி உயிரிழந்துள்ளார். சென்னை குரோம்பட்டையில் உள்ள பள்ளியில் சுதந்திர தின விழாவை கொண்டாடிவிட்டு குரோம்பட்டை அடுத்த அஸ்தினாபுரம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் 12வது வகுப்பு பள்ளி மாணவி லட்சுமி ஸ்ரீ சென்று கொண்டிருந்தார். அப்போது பொலிச்சரூரில் இருந்து அஸ்தினாபுரம் சென்ற அரச பேருந்து மாணவியின் மீது மோதியது. இந்த விபத்தில் மாணவியின் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் ஓட்டுநர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குரோம்பட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடியதாக கூறப்பட்ட மாநகர பேருந்து ஓட்டுநர் சிட்டலப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திரைப்பட சண்டை பயிற்சியாளரும் இந்து முன்னணி அமைப்பின் மாநில கலை மற்றும் பண்பாட்டு பிரிவு தலைவருமான கனல் கண்ணன் இன்று புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளார். தெரிவித்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த கனல் கண்ணனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் புதுச்சேரியில் இன்று கைது செய்துள்ளனர். கனல் கண்ணன் சார்பில் தாக்கல் செய்திருந்த குரங்கம்மை நோய்க்கு புதிய பெயரை பரிந்துரைக்கும்படி உலக சுகாதார அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட குரங்கம்மை நோயால் உலகம் முழுவதும் 30,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குரங்கம்மை நோய் சர்வதேச சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குரங்கம்மை நோயின் பெயர் இனவரியை தூண்டுவதாகவும் பாராபட்சமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறி வந்ததால் வைரஸ் நோய்களுக்கு புவியியல் ரீதியாக பெயர் வைப்பதை தவிர்த்து ரோமன் இலக்கங்களை பயன்படுத்தி பெயர் சூட்ட உலக சுகாதார அமைப்பு முடிவு செய்துள்ளது. அதன்படி குரங்கம்மை நோய் மற்றும் வைரஸ் பெயர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன. மேலும் மாறுபாடு கொண்ட குரங்கம்மைகளுக்கு பிராந்திய அடிப்படையிலான பெயர்களுக்கு பதிலாக புதிய பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய ஆப்பிரிக்காவில் ஹாகோ நாட்டில் கண்டறியப்பட்ட குரங்கம்மை மாறுபாடுகளுக்கு கிளேட் 1 என்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள குரங்கம்மை மாறுபாடுகளுக்கு கிளேட் 2 எனவும் உலக சுகாதார அமைப்பு பெயர் சூட்டியுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் உளவு கப்பலை நிறுத்த இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளது. சீன உளவு கப்பல் யுவான் பாங் பை கடந்த 11ஆம் தேதி இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருவதாக இருந்த நிலையில் 17ஆம் தேதி வரை அங்கேயே நங்கூரமிட்டு நிறுத்தப்படும் என்றும் எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக அக்கப்பல் வருவதாகவும் கூறப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, செயற்கை கோள்களை கண்காணிக்கும் அதிநவீன வசதிகள் யுவான் பாங் பாய் உளவு கப்பலில் இருப்பதால் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து கப்பலின் வருகையை தள்ளி போடுமாறு சீனாவிடம் இலங்கை அரசு கூறியது. இந்தியாவின் எதிர்ப்புக்கு சீனா தனது கண்டனத்தை பதிவு செய்தது. இலங்கை என்பது இறையாண்மை கொண்ட நாடு என்றும் அந்நாட்டின் வெளியுறவு கொள்கைகளில் இந்தியா தேவையில்லாமல் தலையிடுவது முறையல்ல என்றும் சீனா எச்சரித்தது. இந்த நிலையில் இந்தியாவின் எதிர்ப்பை மீறி சீன உளவு கப்பல் இந்திய பெருங்கடலில் நுழைந்துள்ளது. எதிர்பார்த்தபடி சீன உளவு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வரவில்லை.
அம்பாந்தோட்டையில் இருந்து 600 கடல் மைல் தொலைவில் அனுமதியை எதிர்பார்த்து அந்த கப்பல் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் சீன உளவு கப்பலுக்கு இலங்கை அரசு மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. சீன கப்பலின் வருகையை ஏன் இந்தியா எதிர்க்கிறது என்பதற்கு சரியான காரணத்தை இந்தியா கூறவில்லை என இலங்கை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சீன அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளுடன் இதுகுறித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் கப்பலை நிறுத்த இலங்கை அரசு அனுமதி கொடுத்துள்ளது. இதையடுத்து சீன உளவு கப்பலின் நகர்வை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. காமன்வெல்த் வழிகாட்டில் வாள்வீச்சு போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற பவானி தேவி ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வெல்வேன் என்று தெரிவித்திருக்கிறார். லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஸ் கோப்பையில் சென்னையைச் சேர்ந்த பவானி தேவி தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் குழு பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றார். இந்த நிலையில் பவானி தேவி இன்று டெல்லி வழியாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்.